நாளின் செய்யும் இனிதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டையில் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது நட்சத்திரங்கள் அதாவது கிருத்திகை நட்சத்திரம் ராசியில் இருக்குது இல்லைங்களா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேரக்டர் எப்படி இருக்கும் அந்த நட்சத்திரம் என்ன பலாபலன்களை தர இருக்கிறது ஜென்ரலாக என்ன பலாபலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம இப்போது சொல்ல இருக்கிறோம் இப்போது கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னா மேஷராசியில் இருக்குதுங்க முதல் பாதம் மட்டும் மேஷ ராசியில் இருக்குது ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் ரிஷப ராசியில் இருக்குது இப்போது நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறோம் அப்போது இது வந்து ரெண்டு ராசிலேயும் வருதுங்க ஒன்றாம் பாதம் மேஷத்துலேயும் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் ரிஷபத்துலேயும் வருது கிருத்திகை வந்து சூரியனுடைய ஆதிக்கம் அதாவது தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் ஆனால் ராசி அதிபதி ஒன்றாம் பாதத்துக்கு அதிபதி விருட்சகத்துக்கு வந்தால் சாரி மேஷத்துக்கு வந்ததுன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் போயிடுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் வந்து சுக்கர பகவான் தான் ரிஷபத்துக்கு ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அப்போ பார்க்கும்பொழுது பொழுது உங்களுக்கு ரெண்டு நிலைகளும் இருக்கிறது இப்போது என்ன பலாபலங்களை தர இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போது இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் மொத்தத்தில் இருக்குன்னா அது மூலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரிய புகழும் அந்தஸ்தும் நிறைந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அத்தி மரம் என்று சொல்லக்கூடிய அத்திமரத்தை வச்சு கண்ணை வச்சு நீங்கள் வளர்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எங்கே வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நடைபாதை பொது இடம் கோயில் உங்களுடைய தோட்டத்தொடரில் வளர்க்க வளர்க்கலாம் இது மாதிரி எங்கேயாவது உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் கண்ட்ரோல் இருக்கிற இடமா உங்களுக்கு தெரிஞ்ச இடமா நீங்கள் அடிக்கடி புழங்குற இடமா இருந்து இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை பராமரிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இந்த வளர்புறை செவ்வாய் காலகட்டத்தில் நீங்கள் வந்து அந்த கண்ணை வச்சு வச்சிங்கன்னு சொன்னால் அது ரொம்ப நல்லா வரும் கார்த்திகை நட்சத்திரம் அத்தி அத்திமரம் அப்புறம் வந்து அப்படி வளர வளர அது வளர வளர நீங்களும் ரொம்ப நல்லா வருவீங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதி தேவதையான தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் முருகப்பெருமானை நீங்கள் காலையில் எழுந்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அது ராசி மேஷமாக இருக்கட்டும் இல்லை ரிஷபமாக கூட இருக்கட்டும் கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முருகப்பெருமானை நீங்கள் வணங்க வணங்க ரொம்ப நல்லா வருவீங்க அதுலேயும் குறிப்பாக காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஒரு நூற்றி எட்டு முறை முருகப்பெருமானுடைய பேரை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை வந்து முருக ஆறுமுகனின் பேரை சொன்னால் வாழ்க்கையில் ஏறுமுகம்தான் கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை இப்பொழுது இந்த கிருத்திக நட்சத்திரத்தினுடைய கேரக்டர் பற்றி நம்ம பார்ப்போம் இது வந்து சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் சூரிய பகவான் அப்படின்னும்போது ஆண்டு காலம் விஸ்தீர்ணம் அதனுடைய தசா நிலை பட் இருந்தாலும் பை பரத்தில் வந்து சூரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா எடுத்து ஏழு வருஷம் ஃபுல்லாக இருக்காது மாதா கர்ப்ப போக ஏழு வருஷத்துக்கு ஏழு வருஷத்துக்குள்ளே தான் இருக்க முடியும் முதல் தசை சூரிய தசை இப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கேரக்டர் நம்ம பார்ப்போம் மயில் மீது ஏறி விளையாடி வந்து வரங்களை அள்ளி கொடுக்கும் வள்ளலாக விளங்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் வெள்ளை உள்ளத்தால் மிகுந்த ஏற்றங்களையும் கண்டிருப்பீர்கள் அதே சமயம் ஏமாற்றங்களையும் கண்டு கண்டிருப்பீர்கள் சொல்லுக்கு சொல் முருகா என்று உச்சரிப்பீர்கள் பிள்ளைகள் மேல் அளவற்ற பாசம் கொள்வீர்கள் ஆனால் பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்வீர்கள் சோதனை மேல் சோதனை என்று நினைத்தாலும் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா மிக் நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் மாதர்களாக விளங்கும் மனைவியை தேர்ந்தெடுப்பதில் மட்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அதாவது பொருத்தம் பார்க்கும்போது கன பொருத்தம் ரஜி பொருத்தம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வேணுங்க புரிஞ்சினால்தான் கண்டெடுத்த வாழ்க்கை கற்கண்டாக இனிக்கும் இல்லையேல் கொண்டாங்களை கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் குழப்பங்களும் நீடித்து வரும் உழைப்பால் உயர்ந்தவர்களாக காணப்படும் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் பிறருக்காகவே தன்னலம் கருதாமல் பிறர் நலத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலைகள் உங்களுக்கு உண்டு பொது நலத்தில் சுயநலத்தை காண்பதால் தான் உங்களுக்கு பொருளாதாரம் திருப்தி அளிக்கிறது எதை பற்றியும் யோசிக்காமல் எடுத்து சொல்வீர்கள் அசையா சொத்துக்கள் பல இருந்தாலும் அவற்றால் பலன் உண்டா என்பது சந்தேகம்தான் இசைக்கு மயங்கும் நீங்கள் இன்னல்களை யாருக்கும் எடுத்துரைக்க மாட்டீர்கள்

பகை மட்டும் உங்களோடு ஒட்டி இருக்கும் பிறரை இகழ்ந்தால் உங்களுக்கு பிடிக்காது என்பதால் உங்களை புகழ்ந்து சொல்லியே பூ உலகில் காரியம் சாதித்துக் கொள்பவர்கள் இன்னும் பலர் உண்டு பிரகாசமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதையே குறிக்கோளாக கொண்டிருப்பும் நீங்கள் அரசியல் வாழ்க்கையில் உங்களுக்கு அலாதி பிரியம் தலைமை பண்பு தலைமை பொறுப்பு ஏற்க உங்களை நீங்களே தயாரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்களை காண்பீர்கள் தாயாலும் தாரத்தாலும் தடைகளை சந்தித்தாலும் அதை எளிதில் சமாளித்து கெட்டி சமாளிப்பது சமாளிப்பதில் நீங்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள் தாராளமாக செலவிடும் நீங்கள் தம்முடைய எதிர்கால சேமிப்பை பற்றி கூட சிந்திக்க மாட்டீர்கள் உறவினர்களை விட நண்பர்களே அதிகம் அதிகம் உதவி செய்வார்கள் என்று சொன்னால் அது மிக மிகையாகாது உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களை நாடி வர வேண்டும் என்று விரும்புகூடிய கூடிய கேரக்டர் உடையவர்கள் நீங்கள் இப்போது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய கேரக்டரை பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ இந்த நட்சத்திரம் இந்த வருடம் என்ன பலாபலன்களை தர இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசிலையும் இருக்குது ரிஷப ராசிலையும் இருக்குது இப்போ அந்த ரெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை நீங்கள் மொத்தமாக தான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலை அப்போ பா பத்தாம் பொதுவாக உங்களுக்கு கிருத்திகை முதல் மாதத்தில் முதல் அதாவது பாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு தனியாகவே அது ஒரு பிரிவாக சொல்லிடலாம் ஏன்னா ராசி தனியாக ஆயிடுது இல்லையா அப்போது குரு வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார் குரு ஒன்பதுலேருந்து பத்துக்கு வந்துட்டது நல்ல விஷயம்தான் பட் இருந்தாலும் பத்தில் குரு வந்தால் பதவி ஆட்டங்க சொல்லுவாங்க பயப்படவே தேவையில்ல ச நீச்ச பங்கம் அடைஞ்சு தனியாக அந்தனம் தனித்து இருக்கையில் தான் அவர்திகள் மெத்த உண்டு ஆனால் இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து அந்த வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் வரைக்கும் உங்கள் தொழிலை நீங்கள் வந்து சரியாகவே சரியாக போகலை இப்போ அருமையாக போகும் ரொம்ப பிரமாதமாக செல்லக்கூடிய ஒரு நிலை நம்பி கடை வாங்கி ச நீங்கள் தொழிலில் போட்டால் இன்னும் மேன்மேலும் சிறக்கக்கூடிய ஒரு நிலை உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கும் எங்கேயாவது இல்லை ரொம்ப வனாந்தரத்தில் அவங்கள தூக்கி போட்டிருப்பாங்க இப்போ வீட்டுக்கு அருகாமையில் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து ரொம்ப அற்புதமாக மேலதிகாரி மற்றும் சக ஊழியர்களுடைய ஆதரவோடு சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ குரு பார்வை போது ரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை இருக்கும் கு திருமணம் ஆகாதவளுக்கு திருமணமாகக்கூடிய ஒரு நிலை வண்டி வாகனங்கள் நாலாம் பார்வையாக ஏதோ ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கறதால நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு அமையும் அப்படி போனீங்கன்னா தம்பி போங்க கிரகங்கள் ஆதரவாக செயல்படுகின்றன வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் படிக்கும் மாணவ மாணவியர்கள் அவங்க வெளிநாடு சரி வெளியூர் போய் படித்தாலும் சரி ரொம்ப சிறப்பாக இல்லை உள்ளூர்லேயே இருந்து படித்தாலும் சரி அவங்க சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் வெட்டிடுங்க ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகவும் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு நிலை இப்போ ஒன்பதாம் பார்வையே ஆறாம் வீட்டை பார்க்குறார் கண்ணியை பார்க்கறதால உங்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லாதவங்க புதுசாக கடன் வாங்கிவிங்க இந்த மேல் சொன்ன விஷயத்துக்கு யூஸ் ஆகும் இல்லையா இந்த ஆறாம் வீட்டை பார்க்குறதுன்னு சொன்னால் உங்களுடைய சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு அரவணைப்பாக ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ குரு பதினோராம் படத்துக்கு ஸ்தான பலத்துக்கு போயிடுவார் யாப் அதாவது யாப்பரனில் மகரத்துக்கு மகரத்துலேருந்து கும்பத்துக்கு போன உடனே பதினோராம் இடம் ஆகிப்போகுது உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை கு குருவுக்கே வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று சாலை பலத்துக்கு வரும்போது நல்லதே செய்வார்னு சொல்லலாம் அப்போ பதினோராம் இடத்துக்கு அவர் நல்லதே செய்யக்கூடிய ஒரு நிலை அதிசாரம் பெற்ற பிறகு பதினொன்றுனா லாபஸ்தானம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை தொடாததெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் எங்கு தொட்டாலும் லாபம் எதை செய்தாலும் லாபம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு மூத்த சகோதரத்தால் ஆதாயம் லாபம் வருதுன்னு சொன்னால் அப்போ செய்தித்தொழில் சிறப்பாக இருக்கணும் வேண்டும் இல்லையா கண்டிப்பாக செய்தி தொழில் தொழில் மேன்மை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான ஒரு கால நேரம் வந்தாச்சு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நிலை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் மூலாம் பார்வையை மூலாம் வீட்டை பார்ப்பார் நம்ம கும்பத்தில் இருந்து அப்போது எந்த ஒரு சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எடுக்கிற காரியம் அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை ஏழாம் பார்வையை சிம்மத்தை பார்ப்பார் அப்போது புத்தரை குழந்த பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க அவ்வளோவுக்கு வெ வெளிநாடுக்கு போய் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன கோர்ஸில் சாரணமோ சேர்ந்து படிப்பாங்க எம்எஸ் எம்ஃபீல்டு எம் பிஹெச்டி மெடிசன் இப்படி பெரிய படிப்பு எம்பிஏ அவங்க என்ன கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக படிக்கலாம் நீங்களும் சரி கடந்த ஆண்டு சில ஒரு சிலர் வந்து ஃபெயில் இருக்கலாம் இல்லை வந்து டிஸ்கண்டினியூ சூ சூழ்நிலை வந்திருக்கலாம் இப்போ நீங்கள் ரீஇன்ஸ்டேட் பண்ணி படிச்சிங்கன்னு சொன்னால் அதை நல்லபடியாக அந்த கோர்ஸை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அஞ்சாம் வீடு ரொம்ப அற்புதமான இடம் சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு இடம் குலதெய்வத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க பூர்வீகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க ஒன்பதாம் பார்வை ஏழாம் வீட்டை பார்ப்பார் கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும் திருமணம் திருமணமாகும் அப்படின்ற ஒரு நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இப்போ சொந்த அதாவது சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக அனுத அனுசரணையாக இருப்பி இருப்பாங்க அதோடு நீங்கள் வேலை பார்க்குற இடம் வேலை பார்ப்பவர்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடம் நட்பு அங்கே அக்கம் பக்கம் மேலதிகாரி சக ஊழியர்கள் எல்லாமே சிறப்பாக நட்பு வட்டாரம் சொந்த பந்தம் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் சனி வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் ச கர்மகாரகன்னு அவருக்கு பேர் அவர் கர்மஸ்தானத்தில் தான் எப்படி அந்த கர்மத்தை அது இன்னும் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நிலை தொழில் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடியவர் அவர் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுவும் ஒன்பது பத்துக்குடியவர்கள் அவர்கள் காலபுருஷ தத்துவப்படி ஒன்பது பத்து கொடியவர்கள் ஒன்றாக அணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் தொழில் உத்தியோக மேன்மை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சனி வந்து ஸ்தானபலம் அதாவது மூணு அஞ்சு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு சனி பகவான் வரும்பொழுது நல்லதையே செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பத்தாம் இடத்துக்கு சனி வரும் பொழுது உங்களுக்கு தொழிலை மாற்றி அமைக்கலாம் தொழிலை ஏற்கனவே செய்ய செய்கிற தொழிலை மாற்றி அமைக்க விருப்பம் இல்லைனா அதே சூழல் தொழில்கூட செய்யலாம் நல்ல மேன்மைப்படுத்தக்கூடிய நிலை விஸ்தீர்ணப்படுத்தக்கூடிய ஒரு நிலை அதனால் அதிக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கும் இருந்தபோதிலும் அவர் வந்து மீனத்தை பார்க்குறார் மீனத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு இரவில் தூக்கம் வராது கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க சாதாரணமாக தொழில் பிஸி அப்படின்னாலே தூக்கம் வராது வேளா வேலைக்கு சாப்பிட மாட்டீங்க சனி பார்த்தா என்ன பார்க்கலண்ணா என்ன அப்போ துலாத்தை பொழுது உங்களுக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறார் ஏழாம் வீட்டை பார்க்குறதால உங்களுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா மைனஸ் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை குலைந்து போகும் அதாவது சண்டை சச்சரவு வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தால் பார்ட்னர்ஷிப் கிட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகு கேது நல்லதையே செய்வாங்க ராகு வந்து ஆமே இடம் நண்டு நண்டுகண்ணின்ற மாதிரி அவர் வந்து அற்புதமாக பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஸ்தானபலம் இல்லைன்னாலும் ரிஷபராகு நல்லதே செய்வார் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல நல்ல பண வரவு பொருள் வரவு எல்லா தன வரவு கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவரை எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போது ரிஷபம் அப்படின்னும்போது ரிஷபராசிக்கு நம்ம பார்க்கலாம் ரிஷப ரிஷபராசிக்கு குரு வந்து எங்கே வராரு அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஏன்னா அவர் இது கார்த்திகை நட்சத்திரம் வந்து ரிஷபத்துக்கு வந்துடையா ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அப்போ அதை பற்றி நம்ம ரெண்டு மூணு நான்கு பாதங்களை பற்றி நம்ம பேசணும் அப்போ ரிஷபத்துக்கு வரும்போது ஓ ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்ன மாதிரி ஒன்பதில் குரு வராரு அப்போ ரொம்ப அற்புதமான இடங்க ஸ்தான பலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ குரு அங்கேருந்து பார்க்கும்போது ராசியை பார்க்குறாரு ராசியை குரு பார்த்தா அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும் ரொம்ப அதாவது எல்லாரும் மிச்ச மெச்சக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கௌரவம் புகழ் அந்தஸ்து திருப்திகரமாக இருக்கும் உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக ஒன்றும் எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுடைய எண்ணங்கள் சிறப்பாக செயல் வடிவம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஏ மூணாம் வீட்டை பார்க்குறார் அப்போ மூணாம் வீடு எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை ரிஷபராசியில் இருக்கிற கிருத்திகை நட்சத்திரத்தை ரெண்டு மூணு நான்கு பாதங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்போ ஒன்பதாம் இடம் அப்படின்னும்போது ஒன்பதாம் பார்வையை அஞ்சாம் வீட்டை பார்ப்பார் பிள்ளைகளால் மேன்மையடையக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதோடு வந்து பூர்வீகத்துக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வருவீங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் பிள்ளைகள் பெரிய படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் தைரியமாக அனுப்புங்க வெளிநாடு போய் நல்லா படித்து பெரிய நிலைக்கு வருவாங்க இப்போது ரிஷபத்தை பார்க்குறாரு இல்லைங்களா ராசியே அப்போ திருமண வயதில் இருக்கிறவங்க திருமணமாகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு நிலை இப்போது ஏப்ரலில் அதிசாரம் பெற்று கும்பத்துக்கு குரு போயிடுவார் அப்போ கும்பத்துக்கு குரு போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அஞ்சாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தா அதை விட சிறப்பு வேறு என்னங்கிறது தனவரவு பணவரவு பொருளாதார வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் விருந்தினர்கள் வரவும் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருக்கும் ஃபிசிக்கலாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பார் அப்போ இந்த ரிஷபராசியில் உள்ள கிருத்திக நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாசல் இல்லாதவங்க வீடு வாசல் வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது படிக்கும் மாணவ மாணவர்கள் நல்லா படிப்பாங்க உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பார் அப்போ ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்குறது கடன் சுமை படிப்படியாக குறையும் கடனே இல்லாதவங்க புதுசாக கடன் வாங்கிக்கிங்க பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும் இல்லையா அப்போ ரொம்ப சிறப்பான ஒரு நிலை இப்போ அஞ்சாம் பார்வையாக இரண்டாம் வீட்டை பார்க்கும்போது திருமணம் ஆகும் இல்லையா பணவரவு தனவரவு வந்தாலும் திருமணம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை அப்போது வந்து நம்பி கடை வாங்குங்க கடை வாங்கி அதை சுப செலவுக்கு வச்சிக்கங்க சொந்த தொழில் புரியும் நண்பர்களாக இருப்பின் பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் இப்பொழுது நல்ல கூட்டாளிகள் மட்டுமல்ல நல்ல பணியாளர்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இப்போ ஸ்தானபலம் அப்படின்னும் போது பத்துக்கு போயிடுவார் குரு பத்தாம் இடத்துல குரு போய் தான் உங்களுக்கு அதிசாரம் பெற்ற குரு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ தனித்த குரு தான் அப்போ அந்தனும் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டு அப்போ வந்து பதவியில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் தொழிலில் கொஞ்சம் ஒரு ஆட்டம் இருக்கும் இருந்தாலும் பார்வை பலம் சிறப்பாக இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ இந்த ப அதிசாரம் பெற்ற குரு கும்பத்துக்கு வரும்பொழுது நீங்கள் அந்த அந்த குரு பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போம்னு சொல்லுவாங்க அப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தான் அப்போ குரு பகவானை நீங்கள் வந்து சேவிச்சிடுவாங்க வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தி வணங்குங்க ஏதாவது குருவை வணங்குங்க ராகவேந்தர் சாயராம் இப்படி ஏதாவது மானசீகமாக உங்களுக்கு குரு குருமார்கள் நிறைய இருக்காங்க நீங்கள் வணங்க வணங்க நீங்கள் ஏதாவது குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்தளவுக்கு இருக்காது பதவியில் பிரச்சனைகள் வராது வேலை செய்கிற இடத்துல சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் அது ஓரளவுக்கு அவர் வந்து பத்தில் குரு கோஞ்சார நிலையாக வரும்போது நல்லதே தான் செய்வார் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார் அதனால் உங்களுக்கு ஸ்தானபலமாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருக்குது பாரு பலமும் இப்போ சனி பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந் எந்த இடத்துக்கு இருக்கிறாருன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் ஒன்பதாம் இடம் சனிக்கு ஸ்தானபலம் இல்லை தான் இருந்தாலும் அவர் வந்து பாக்கிய சனி ஆகிறார் உங்களுக்கு அஷ்டமத்து சனி விலகுச்சு விலகுன்தே பெரிய விஷயங்க இப்போ பாக்கிய ச இதுவும் அப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு பாக்கிய நிறைவுகளை தருகிறார் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன துகத்தை சுகங்களை நீங்கள் அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த சனி பகவான் வழங்கு வழங்குவார் அப்படின்னா ஏன்னா அவர் பாக்கியாதிபதி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அப்போது உங்கள் ராசியை குரு பார்க்குறதால நீங்கள் வந்து வெளிநாடு சென்று வேலைக்கு செல்லும் அன்பர்களாகட்டும் வெளிநாடு உத்தியோகம் அதாவது என்ன சொல்கிறது இறக்குமதி ஏற்றுமதி தொழில் இப்போ செய்ய இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் செய்கிற பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி ரொம்ப சிறப்பாக ரொம்ப அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இப்போது சனியினுடைய பார்வை அப்படின்னும்பொழுது உங்களுக்கு பதினோராம் வீட்டை பார்க்குறாரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் செய்யும் தொழிலில் இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் அப்போது உங்களுக்கு துலாத்தை சனி பகவான் பார்ப்பார் துலாத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பார் ஆறாம் வீட்டை பார்க்குறது எதிரிகளால் ஒரு சில பிரச்சனை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்து விடும் உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கும் இப்போது சனியை பார்த்தோம் குருவை பார்த்தோம் ராகபகவானை பார்ப்போம் பகவான் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கிறார் ஆ மேடம் எருதுசுரா நண்டு கண்ணின்ற மாதிரி அவர் நல்லதே செய்யக்கூடிய ஒரு நிலை ரொம்ப சிறப்பான ஒரு குரு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக செய்வார் பாகலனாலும் நல்லதையே செய்வார் அவர் நல்லதே செய்ய கடமைப்பட்டிருக்கார் அப்போது நீங்கள் மேஷராசி அதாவது மொத்தத்தில் நம்ம வந்து கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் எல்லாம் ஒன்றுதாங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேஷராசிலையும் ஒன்றாம் பாதம் இருக்குது ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் ரிஷ ரிஷபராசிலையும் இருக்குது மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப அமக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த ரிஷபராசி பொழுது ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வீடு வாசல் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடுது மேசத்துலையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகமாக இருக்குது கத்திக்கு ஒன்றாம் மாதத்தில் இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசிலேயும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறார் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அப்போ பணவரவு தனவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வீடு வாசல் வண்டி வாகனங்கள் திருப்திகரமாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்குது பிள்ளைகளுடைய மேன்மை நிலையும் இருக்குது மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அமோகமாக இருக்குங்க உங்கள் காட்டில் மழை உங்களுக்கு பீக் டைம் இது தான் உங்களுக்கு பொற்காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என்று சொன்னால் அது மிகையாகாது நன்றி வாழ்க வளப்படும்